வணக்க மக்களே, நான் உங்க ரூபன். திரும்பி நம்ம ஊர் சுத்த கிளம்பிட்டோம். என்ன பொழப்பு இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. ஏன்டா இப்பதான்டா ஊர் சுத்தினேன், திரும்பி எங்கடா போறேன்னு கேட்டா, இது கொஞ்சம் லாங் ட்ரிப். இந்த ட்ரிப்ல வந்து ஒரு மூணு எடுத்த போய் போறோம். ஆனா லாஸ்ட் டைம் வந்து இதே மாதிரி ஒரு வீடியோ வந்து பேசி போட்டிருந்தேன், வேளாங்கண்ணி டு பெங்களூர் டு வேளாங்கண்ணி, இது நல்லா போச்சுன்னா நன்றி வணக்கம் அப்படிலாம் சொல்லி சொன்னா சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லாவே போச்சு. சீரியஸாக என்னோடய வீடியோஸ்லேயே வந்து வேளாங்கண்ணி வீடியோ தான் ரொம்ப அதிகமாக போச்சு. ஆல்மோஸ்ட் வந்து 1800 வியூஸ் கிட்ட ஏதோ போச்சுன்னு நினைக்கிறேன். அது ஆவரேஜாக வியூஸ் எத்தனை பார்த்தீங்கன்னா வந்து அது வந்து ஒரு 13-14 நிமிஷம் வீடியோ, அது ஆவரேஜாக 10 நிமிஷம் வரைக்கும் எல்லாரும் பார்த்துக்கிறாங்க. அதே மாதிரி சரி இன்னொரு வாட்டி இந்த மாதிரி போகலாம் போயிட்டு போடுவோம் சொல்லிட்டு இப்போ வந்து காலையில் மணி வந்து 6 மணி. இப்போ நான் பெங்களூரில் இருக்கல, அதனால் வந்து கொஞ்சம் இப்போ தான் சன் ரைஸ் ஆக போகுது, அதுக்குள்ளே வந்து மேக க்ளவுட் ஆகிடுச்சு. சரி வாங்க, நான் அந்த வீடியோ பார்த்துட்டு இப்போ நான் எங்கேருந்து வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு நான் அந்த காமிக்கிறேன். அப்படியே பார்த்துட்டு இப்போ தான் சந்திரன் எழுப்பி விட்டு வந்தேன், அவனை அப்படியே கூப்பிட்டு நம்ம கேர் போகிற ரயில்வே ஸ்டேஷன் நம்ம கிளம்பி போக வேண்டியதான். பாய். நான் சொன்னேன்ல இங்கே பார்த்தீங்களா, காலைல 6 மணி, நம்ம ஊரில் 6 மணிக்கு வந்து வெயில் அடித்து அப்படியே சுளீர்னு மூஞ்சி மலை அடிக்கும். ஆனால் இங்கே அப்படி கிடையாது, இங்கே 10 மணி ஆனாலும் வெயில் அடி அவ்வளோ சீக்கிரம் அடிக்காது. இதுதான் நம்ம வீடியோ எடுக்கிற வியூ, இதுதான் நான் தங்கியிருக்கிற என்னோடய ஆஃபீஸ் மை ஹோம் எல்லாமே இது மட்டும்தான். இங்கே தான் நான் வந்து கடந்த 2 வருஷமாக வந்து இருக்கேன். உங்களா போமா வீடியோ கொள்ள. இந்த டைமில் நான் உங்களுக்கு ஒரு சொன்னு ஒன்று மட்டும் சொல்ல விரும்புகிறேன். உங்கள் லைஃப்பை வந்து அவங்க இது சொல்கிறாங்க, இவங்க இது பண்ணுறாங்க, நான் இது பண்ணால் அவங்க கோச்சிப்பாங்க, இல்லை அவங்க பேச மாட்டாங்கன்னு சொல்கிற அந்த மாதிரிலாம் இருக்கவே இருக்காதிங்க. உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை செய்யுங்க. நீங்கள் என்ன பண்ணால் ஹாப்பியாக இருப்பீங்களோ அதை செய்யுங்க. எப்படிலாம் பணம் சம்பாதிக்க முடியுமோ அதெல்லாம் நீங்கள் பண்ணுங்கள். இது ஏன்டா நீங்கள் இப்போ சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, வந்து எனக்கு ஒரு கமெண்ட் வந்துச்சு, உன் ரேஞ்சுக்கெலாம் நீ யூடியூப்பில் வீடியோலாம் போடலாமான்னு சொல்லிட்டு வந்துச்சு. என் ரேஞ்சுக்கு போடனா வேறு யார் ரேஞ்சுக்கு இங்கே போட முடியும், ஓகேங்களா? அதேமாதிரி நான் இப்போ இன்னொன்று சொல்கிறேன், ட்ரெயினில் வந்து இந்தமாரி எடுத்துன்னு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டேஷன்லலாம் சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஆனால் வந்து நம்ம மக்கள் வந்து நான் எப்படி கெத்தை எடுத்துன்னு போகிறேன் பாரு, கெத்தை எடுத்துன்னு வரேன் பாரு, மாட்டாமல் போகிறேன் பாரு, மாட்டாமல் வரேன் பாருன்னு சொல்லுவாங்க. இந்தமாரி பொருளை வந்து இந்த பட்டாசு, கேஸ் ஐட்டம், எலக்ட்ரிக் ஐட்டம்லாம் வந்து எடுத்துன்னு போகக்கூடாது, எடுத்துன்னு போகலாம், சேஃப்டியாக எடுத்துகிட்டு போகலாம், அவங்ககிட்ட கேட்டுன்னு பர்மிஷனும் எடுத்துகிட்டு இங்கே போகலாம். நீங்கள் இப்போ தான் ட்ரெயினில் ஃபஸ்ட் டைம் நீங்கள் போக போகிறீங்கன்னா வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு தெரிய வேண்டியது என்னென்னா வந்து ட்ரெயின் பேர், ட்ரெயின் டைமிங்கு, எந்த பிளாட்ஃபார்ம் வரப்போகுது, அந்த ட்ரெயினோட நம்பரு, அப்புறம் சீட்டு, அப்புறம் கோச், இது மட்டும் தான் உங்களுக்கு தெரிய வேண்டியது. உங்கள் சீட்லேயே உங்களுக்கு தெரியும், அதே மாதிரி தான் அந்த இடத்துல இருக்கும் உங்களுக்கு, ஓகேங்களா? அந்த போர்டில் வந்து உங்களுக்கு ட்ரெயின் நம்பர் இருக்கும், அந்த ட்ரெயின் நம்பர் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் தெரிஞ்சிடும். அதே போர்ட்லேயே வந்து உங்களுக்கு வந்து சீட், அதாவது அந்த கோச்சோட நம்பரும் காமிப்பாங்க. அந்த கோச் நம்பர் நீங்கள் கரெக்டாக பார்த்துட்டு இல்லைங்க, ட்ரெயினோட கரெக்டாக பார்த்துக்கோங்க. நீங்கள் எங்கே ஏறி இருக்கீங்க, எங்கே இறங்க போகிறீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கு நின்றாலே வந்து நீங்கள் யாரையும் கேட்கறதில்ல. உங்களுக்கு பார்க்க தெரிஞ்சால் மட்டுமே போதும், கரெக்டாக நீங்கள் டிக்கெட்டை பார்த்தீங்கன்னா வந்து A to Z அதுலேயே இருக்கும், நீங்கள் அதுலேயே பார்க்கலாம். ஓகே, நம்ம ட்ரெயின் இப்போ வந்துருச்சு, நம்ம ட்ரெயினில் இப்போ கிளம்பலாமா? ட்ரெயின் லால் பாக் எக்ஸ்பிரஸ், நான் இப்போ எங்கே போகிறோன்னா பெங்களூர் சென்னை நான் போக போகிறேன். வாங்க என் கூட ட்ராவல் பண்ணுங்கள். யார் புண்ணியம் செஞ்ச புண்ணியம்னு தெரியல, எனக்கு எப்போவுமே வந்து கரெக்டாக ஜென்னல் ஒரு சீட்டு கிடச்சிருச்சு. யார் செஞ்ச கெட்டதுன்னு தெரியல, நம்ம சீட்டில் உக்காந்து அடுத்த கொஞ்ச நேரத்துலேயே வந்து டிடிஆர் வந்துட்டார். சரி அதுக்காக டிடிஆர்லாம் ஃபோன்லாம் கட் பண்ணிவிட்டு அதுக்குன்னு டிக்கெட் வந்து எனக்கு ஃபோனில் தான் எனக்குதுன்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் வீடியோ எடுத்துகிட்டு டிக்கெட் காமிச்சேன். அதை பார்த்தா ஒருத்தர் வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயாக, அவர் நீங்கள் போய் டிக்கெட் எடுத்துருவாங்க இல்லை பாஸ் எடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டாங்க. அவர் இந்த வியூவை பார்த்துட்டு அப்படி நான் கொஞ்சம் சொல்கிறது கேளுங்க. இந்த டிக்கெட் புக் பண்ணுறீங்களே, எப்போவுமே நீங்கள் ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணும்போது 1 வீக்கு இல்லை 10 டேஸ்க்கு முன்னாடி டிக்கெட் புக் பண்ணிவிடுங்க. இல்லை வெயிட்டிங் லிஸ்ட்டில் வந்துச்சுன்னா வந்து உங்களுக்கு சீட்டு கிடைக்காது, அப்புறம் வந்து உங்கள் அங்கே சீட்டு இருந்தாலும் உங்களை உட்கார விட மாட்டாங்க. ஏன்னா என் பக்கத்தில் அந்த மாதிரி தான் ஆச்சு. அந்த மாதிரி ஏன் பண்ணுறாங்கன்னு தெரியல, கேட்டால் வந்து ஆள் வராங்கன்னு சொன்னாங்க. ஆனால் என் பக்கத்தில் இந்த சீட்டுக்கு வந்து ஆள் வந்தது எங்கே வந்தார்னா வந்து அரக்கோணத்தில் வந்தார், அது வரைக்கும் அந்த சீட்டில் வந்து யாருமே உட்கார விடலை. ஆனால் இந்த மாதிரி வந்து நிறைய டைம் எனக்கே நடந்திருக்கு. அதனால் வந்து நீங்கள் வந்து ஒரு 10 டேஸ் இல்லை 1 வீக் முன்னாடி வந்து டிக்கெட்டை புக் பண்ணிவிடுங்க. நீங்கள் அர்ஜென்ட்டாக வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நீங்கள் டிக்கெட் எடுத்துட்டு இங்கே போகலாம், இல்லை நான் வந்து ரொம்ப அர்ஜென்ட்டாக போயே ஆகணும் அப்படின்னா கூட நீங்கள் வந்து நின்று போகலாம், எது வேணால் போகலாம். ஆனால் கொஞ்சம் சேஃப்டியாக போகணும்னா வந்து நீங்கள் வந்து டிக்கெட் புக் பண்ணிவிட்டு போங்க, வேறு எதுவும் சொல்ல முடியாது. அதேமாரி இந்த முக்கியமாக நீங்கள் பாருங்க, நான் இந்த வாட்டி தான் ஃபஸ்ட் டைமாக நான் பார்த்தேன், எந்த ஒரு கெட்ட விஷயமும் நம்ம லைஃப்பில் நடக்காத வரைக்கும் அதை பற்றி பயம் நம்மளுக்கு வந்து எப்போவுமே இருக்காது. அதே மாதிரி தான் இந்த ஃபேமிலியோ வந்து அவங்க குழந்தைங்கள வந்து ஓடுற எலக்ட்ரிக் ட்ரெயினில் சுவிட்ச் எல்லாமே ஆன் தான் இருக்கும், எல்லாத்துக்குமே கரண்ட் சப்ளை இருக்குது. இவ்வளோ பெரிய இருக்கிற ட்ரெயினில் வந்து அந்த பையன் வந்து சுவிட்ச் போர்டு உள்ள விரலை விட்டு விளையாடிட்டு இருந்தால் நான் சொன்னதுக்கப்புறம் அவங்க இதை எடுத்தாங்க. இது எனக்கு வந்து நானே பார்த்தேன் இது, ஓகேங்களா?
அதேமாரி இது இவர் வந்து புது பிஸ்னஸ் ஒன்று பண்ணாருங்க. எப்பவுமே ட்ரெயினில் வந்து சுந்தர் கிண்டன் தான் வச்சு நான் பார்த்துருக்கேன். இவர் வந்து ட்ராக் பேண்ட் வந்து ஃபஸ்ட் டைமும் வந்து ட்ரெயினில் வித்துட்டு இருந்தார். மன்னனை நான் கேமரா எடுக்கிறேன் தெரிஞ்சவனு அண்ணன் கொஞ்சம் சீன் போட ஆரம்பிச்சிட்டேன். நான் பார்த்தேன், அதே கண் பார்த்தேன். நான் இருக்கிற டவுட் என்ன வந்து ட்ரெயின் சாப்பாடே நல்லா இருக்க மாட்டேதுன்னு. ஏன்னா வந்து நம்ம வீட்டில் சமைக்கும் போது ஒரு 10 பேருக்கு 15 பேருக்கு சமைப்போங்க ஓகேங்களா. அதேமாரி இல்லை ஹோட்டலில் சாப்பிட்றேன்னா வந்து அத்தனை பேர் இருப்பாங்க. ஒரு ஒரு டிஷ் ஒரு சைடு வந்து எல்லாமே வந்து அப்போதுக்கப்போ தான் ரெடி பண்ணி கொடுப்பாங்க. அதனால் வந்து ஹோட்டலில் சாப்பிட்றதும் சரி வீட்டில் சாப்பிட்றதும் சரி நம்மளுக்கு நல்லா டேஸ்ட்டாக நல்லாவே இருக்கும். ஆனால் ட்ரெயின் ரயில்வேஸில் அப்படி பண்ண மாட்டாங்க. எல்லாத்துக்குமே ஒரே பல்க் புக்கிங் தான் அடிப்பாங்க. அதனால் வந்து நம்மளுக்கு டேஸ்ட்டு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். சில டைம் நல்லாவே இருக்காது. அதனால் வந்து எப்பயுமே வந்து ட்ரெயின் சாப்பிட மாட்டோம் நீங்கள் யாருமே குறை சொல்லாதீங்க. ஏன்னா வந்து அங்கே கஷ்டப்பட்டு வேலை ஒருத்தவங்க வேலை செய்கிறாங்க. வேலையும் செய்யாமல் அவங்க வந்து ஏதாச்சும் சொன்னால் கூட பரவாயில்ல. அவங்க கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாங்க. அந்த கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு ஏதோ அவங்களால முடிஞ்ச அளவுக்கு அங்கே சாப்பாடு ரெடி பண்ணுறாங்க. அந்த சாப்பாட்டே வந்து நிறைய பேர் குறை சொல்லுவாங்க. இது நல்லா இல்லை, அது நல்லா இல்லை, இது சேஞ்ச் பண்ணால் நல்லாயிருக்கும், அது சேஞ்ச் பண்ணால் நல்லாயிருக்கும்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க. அந்த இடத்துல இருந்து பார்த்தா தான் தெரியும். நீங்கள் ஒரே டைமில் 2000 பேர் 3000 பேர் அடிக்கிறது அவ்வளோ கஷ்டம். ஆனால் ரயில்வேஸில் வந்து ஒரே டைமில் 50,000 பேர் 60,000 பேர் 70,000 பேர் சமைக்கும் போது அது எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருக்கும் பார்த்தீங்களா. அதனால தான் வந்து ட்ரெயின் சாப்பாடு வந்து மோஸ்ட்லி வந்து அர்ஜென்ட்டுக்கு சாப்பிட்லாம். அதாவது சாப்பிட்டா வயிறு ரொம்ப ஓகேங்களா. அதேமாரி ஃபுல்லாலாம் வயிறுலாம் ரொம்ப அது உங்களுக்கு இந்தமாரி ஆசையாக இருக்கிறவங்களுக்கு நீங்கள் வீட்டிலேருந்து சாப்பாடு எடுத்துகிட்டு வந்துடுங்க. அவ்வளோ ஆசையாக இருந்தால் நீங்கள் ட்ரெயின் சாப்பாடு சாப்பிடாதீங்க. வந்துட்டேன்னு சொல்லுறது ஃபஸ்ட்டு சிம்டம் என்னென்னா வந்து உங்களுக்கு வந்து நிறைய ஸ்டேஷன்ஸ் வரும். அரக்கோணத்தில் தாண்டின வந்து நிறைய ஸ்டேஷன்ஸ் வரும். சென்னை பக்கத்தில் போனவொடனே வந்து ஜவஹர்லால் நேரு ஸ்டேடியம் ஃபஸ்ட்டு ஒன்று வரும். அதையும் தாண்டி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தூரத்தில் வந்து ரயில்வே ட்ராக் நடுவில் வந்து ஒரு பெரிய பில்டிங் தெரியும். இந்த பில்டிங்கை நீங்கள் பார்த்தாலே வந்து சென்னை சென்ட்ரல் வந்துருச்சுன்னு சொல்லி நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த வீடியோ வந்து இதோட முடிய போகிறது கிடையாது. இதை தொடர்ந்து நிறைய வீடியோ வரப்போகுது. எல்லா வீடியோவும் 2B கண்டினியூன்னு சொல்லிட்டு நீங்கள் போட்டு பார்த்துட்டே இருக்க வேண்டியதான். வாங்க சென்னைக்குள் நம்ம இறங்கியாச்சு. போயிட்டு நான் ஃபஸ்ட்டு சாப்பிட்றேன். ஏன்னா எனக்கு ரொம்ப பசி இருக்குது. பாய்.